சின்ன கத்திரிக்காய்க்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 8 கத்திரிக்காய், 10 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 8 வரமிளகா, 2 ஸ்பூன் துருண தேங்காய், 2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இந்த கப்புக்கு வந்து ஒரு 2 கப் அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி, ஜீரகம், வெந்தயம் மூணையும் போட்டு நல்லா வறுத்தெடுத்துடலாம். வறுக்கும்போது அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க, வறுச்சிட்டு நல்லா வறுத்தெடுத்துடலாம். மல்லி, ஜீரகம், வெந்தயம் மூணுமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி சூடாற விட்டுடலாம். இப்போ கடாயில் வந்து நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை வந்து இதில் போட்டு நல்லா வறுத்தெடுத்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம நல்லா வறுத்தெடுத்துடலாம். துருண தேங்காவை பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை வந்து அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா சூடாற விட்டுடலாம். இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாவை இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துடலாம். வரமிளகா பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம வந்து நல்லா சூடாற விட்டுடலாம். நம்ம குழம்பு மசாலாவுக்கு வறுத்து வச்சுருக்க மல்லி, ஜீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் வரமிளகா, அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க துருணை தேங்காய், இது அவ்வளோமே நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம அந்த நேரத்தில் வந்து இப்போ கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்ச தக்காளியும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை இந்த மாதிரி கத்தியால் பாதி அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி வச்சு இந்த மாதிரி கத்திரிக்காயில் பாதி அளவுக்கு போகிற அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். சேர்த்து கத்திரிக்காயையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது கத்திரிக்காயை இந்த மாதிரி சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா நம்ம குழம்புல வந்து நல்லா ஊறி அந்த கத்திரிக்காயை சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய் வதங்குற நேரத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்க மல்லி, ஜீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் துருணை தேங்காய், அப்புறம் வரமிளகாய் எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா எல்லாம் ஒன்று சேர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியையும் இதில் சேர்த்துடலாம். தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுடலாம்.
குழம்பு வந்து கொதித்து நல்லா வத்தட்டும். அப்படின்னா தான் நம்ம கத்திரிக்காயில் வந்து புளிப்பு காரம்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கத்திரிக்காய் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, குழம்பு வத்தி நல்லா வந்திருக்கு. நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து சாத்து கூட ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காயில் வந்து அந்த புளிப்பு காரம்லாம் நல்லா ஒன்று சேர்ந்துருக்கும், நல்லா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் ஐஷு டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.